ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இங்கிலீஷ் பேசலாம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் மொத்தமாக எட்டு இருக்குதுங்க இந்த எட்டில் நம்ம அஞ்சு கம்ப்ளீட்டாக பார்த்து முடித்தாச்சு நவுன் ப்ரோ நவுன் அட்ஜெக்டிவ் வேர்பு ஆட் இதில் இருக்கிற பேசிக்கை நம்ம ஃபுல்லாக வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம் நீங்கள் வீடியோ பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்க மறக்காமல் அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்புடின்னா ப்ரிப்பர்ஷிஷன் ப்ரப்பசிஷன் அப்படிங்கிறதுக்கு தமிழில் முன் இடைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சென்டென்ஸில் இடையே வரக்கூடிய வார்த்தை தான் இந்த ப்ரப்பசிஷன் ப்ரப்பசிஷன் நம்ம பேசக்கூடிய சென்டென்ஸில் ரொம்பவே பார்த்திங்கன்னா முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்க்க சின்ன சின்ன வேர்டு மாதிரிதாங்க தெரியும் ஆனால் ஒரு சென்டென்ஸில் இந்த வேர்டை மாற்றி எழுதிட்டோம் அல்லது இந்த வேர்டு இல்லாமல் போச்சு அப்புடின்னா அந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தமே மாறுவதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் இந்த ப்ரெப்பசிஷனை நீங்கள் கவனமாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு அதை ஈஸியாக புரியுங்க இப்போ சிம்பிளாக செலுத்தறேன் இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் சொலுதுறேன் த பென் இஸ் ஆன் தி டேபிள் அப்படின்னு இருக்குதுங்க இதுக்கு தமிழில் என்ன வரும் பேனா மேஜையின் மேல் உள்ளது அப்படின்னு அர்த்தங்க இப்போ இந்த சென்டென்ஸில் ப்ரிப்பர்ஷேஷன்னா எது கரெக்டுங்க ஆன் அப்படிங்கிற ப்ரிப்பர்ஷேஷன் இங்கே இருக்குது இப்போ தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும் பென் டேபிள் இந்த ரெண்டுமே நவுன் இப்போ இந்த ஆன் என்ன பண்ணுது அப்படின்னா பெண் அப்படிங்கிற ஒரு நவுனையும் டேபிள் அப்படிங்கிற ஒரு நவுனுக்கும் இடையே உள்ள தொடர்பை காண்பிக்கக்கூடிய சொல்லா ஆன் அப்படிங்கிற ப்ரிப்பஷேஷன் இருக்குது புரியுதாங்க அதாவது இந்த ஆன் அப்படிங்கிற ப்ரிப்பஷேஷன் என்ன பண்ணுது அப்புடின்னா பெண் அப்படிங்கிற ஒரு நவுனையும் டேபிள் அப்படிங்கிற ஒரு நவுனையும் தொடர்பு படுத்தி காட்டுது இதை தான் நம்ம ப்ரெப்பசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம இந்த ஆன் இல்லாமல் இந்த சென்டென்ஸ் எழுதி பார்க்கலாமா த பென் இஸ் த டேபிள் இதுக்கான அர்த்தம் உங்களுக்கு தெரியுமாங்க என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பேனா தான் டேபிள் அப்படிங்கிறத அர்த்தத்தை கொடுக்குது ஆனால் இந்த இடத்துல நாம் ஆன் அப்படிங்கிற ப்ரிப்பஷேஷன் யூஸ் பண்ணும் போது இந்த சென்டென்ஸ் எப்படி மாறுது அப்படின்னா பேனா மேஜையின் மேல் உள்ளது அப்படிங்கிற அர்த்தத்தை தெளிவாக கொடுக்குதுங்க இந்த பேனா எங்கே உள்ளது அப்படிங்கிற கேள்விக்கு ஆன் அப்படிங்கிற ப்ரிப்பஷேஷன் தான் சரியான பதிலை கொடுக்குதுங்க அதனால தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் ஒரு சென்டென்ஸில் ப்ரிப்பஷேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ப்ரிப்பஷேஷன் பார்க்க சின்ன இருக்கும் இந்த சின்ன வேர்டு இல்லாமல் போனாவோ அல்லது மாற்றி எழுதுனாவோ அந்த சென்டென்ஸ்க்கான மீனிங்கே மாறி போயிடுங்க நீங்கள் பார்த்தீங்கல்ல த பென் இஸ் ஆன் த டேபிள் பேனா மேஜையின் மேல் உள்ளது ஆனால் இந்த ஆனை நம்ம எடுத்துகிட்டு எழுதணும் அப்படின்னா த பென் இஸ் த டேபிள் அப்படின்னு வருங்க இதுக்கு மீனிங் வந்து பேனா தான் டேபிளாக இருக்குது அப்படின்னு ஒருத்தங்க அதனால தான் சொன்னேன் ப்ரெப்பசேஷன் ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் ஓகேங்க ப்ரப்பர்ஷேஷனோட யூசேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ப்ரெப்பர்ஷேஷனில் நிறைய இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமாக இருக்கிற இன் ஆன் அட் இந்த மூணு ப்ரெப்பசேஷன் ப்ளேஸ்லையும் டைம்லேயும் நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் பேசலாமல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நான் கூடிய சீக்கிரத்தில் இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டேரெக்டாக லைவ் கிளாஸஸ்ல வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஓகே இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நம்ம ஆட் அப்படிங்கிற ப்ரப்பசேஷன் டைமில் நம்ம எங்கே யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் ஸ்பெசிஃபிக்கான டைம் எக்ஸாக்ட்டான டைமுக்கு நம்ம அட் அப்படிங்கிற ப்ரிப்பர்ஷேஷன் யூஸ் பண்ணலாம் எக்ஸாக்ட் பாயிண்ட் ஆஃப் டைம் தெரிஞ்சிருச்சுன்னா யூ ஹாவ் டு யூஸ் அட் எக்ஸாம்பிள் பாருங்களேன் ஓ கிளாக் அட் எயிட் ஓ கிளாக் நான் ஒரு சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் எழுதுகிறேன் ஐ யூஸ்வலி கோ டு ஸ்கூல் அட் எயிட் ஓ கிளாக் நான் வழக்கமாக எட்டு மணிக்கு ஸ்கூலுக்கு போகிறேன் இப்போ நல்லா கவனிங்க இந்த இடத்துல எக்ஸாக்டான டைமிங் நமக்கு தெரிஞ்சிருச்சு எக்ஸாக்ட் பாயிண்ட் ஆஃப் டைம் தெரிஞ்சிருச்சு பார்த்தீங்களா எயிட் ஓ கிளாக் அப்போ இந்த இடத்துல அட் அப்படிங்கிற ப்ரிப்பஷேஷன் தான் எழுதணும் ஏன் சொல்லுங்கள் பார்க்கும் இப்போ நீங்கள் எல்லாருமே வாயை திறந்து அட் எதனால் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணணுன்னு சொல்லுங்க பார்க்கும் கரெக்டுங்க நமக்கு எக்ஸாக்ட் பாயிண்ட் ஆஃப் டைம் தெரிஞ்சிருச்சு அப்புடின்னா நாம் அட் அப்படிங்கிற ப்ரிப்பர்சேஷன் தான் யூஸ் பண்ணும் ஈஸியா இருக்குதாங்க நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கப் போறது பாருங்களேன் ஆன் ஆன் அப்படிங்கிற ப்ரிப்பர்சேஷன் எங்கே யூஸ் பண்ணோம் அப்புடின்னா ஒன் டேட் ஆர் ஒன் டே ஒரு நாளோ அல்லது ஒரு கிழமையோ நமக்கு தெரியுது அப்புடின்னா அங்கே நம்ம ஆன் அப்படிங்கிற பிரிப்பர்சேஷன் தான் யூஸ் பண்ணணும் ஆன் சண்டே ஆன் மே டுவெண்ட்டி ஒன் ஆன் ஃப்ரெண்ட்ஷிப் டே இதெல்லாம் பாருங்களேன் ஒரு நாள் மட்டும் மட்டுந்தான் குறிக்கும் ஆன் சண்டே அப்புனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் குறிக்கும் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் ஆன் மே ட்வெண்ட்டி ஒன் அப்படின்னா மே மாதத்தில் இருபத்தி ஒன்றாம் தேதியை மட்டும்தான் இந்த இடத்துல குறிக்குது நெக்ஸ்ட்டு பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஷிப் டே ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படிங்கிறது வருஷத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அப்படின்னா இந்த இடத்துலையும் நம்ம ஆன் ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு தான் யூஸ் பண்ணணும் இப்போ புரியுதாங்க நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஐ வாஸ் பார்ன் ஆன் அ சண்டே அதாவது நான் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தேன் அப்படின்னு அர்த்தங்க இந்த இடத்துல நல்லா கவனிங்களேன் ஒரே ஒரு கிழமையை மட்டும்தான் குறிக்குது ஞாயிற்றுக்கிழமையை மட்டுந்தான் குறிக்கி அப்படின்னா இந்த இடத்துல ஆன் அப்படிங்கிற ப்ரிப்பர்ஷேஷன் தான் யூஸ் பண்ணணும் இந்த இடத்துல நம்ம ஐ வாஸ் பார்ன் அட் எ சண்டேன்னு சொல்லக்கூடாது ஐ வாஸ் பார்ன் இன்ய சண்டே அப்படின்னு சொல்லக்கூடாது ஐ வாஸ் பார்ன் ஆன் அ சண்டே இதுதான் ஒரு கரெக்டான சென்டென்ஸ் நெக்ஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்களேன் த ரிட்டன் ஃப்ரம் சென்னை பிளாங்க் மே டுவெல்த் இந்த இடத்துல நல்லா கவனிங்க நம்ம இன் ஆன் அட் எதை யூஸ் பண்ணணும் கரெக்டுங்க ஆன் மே டுவெல்த் இதுதான் ஒரு கரெக்டான சென்டென்ஸ் ஏன் அப்படின்னா மே மாதம் பதினஞ்சாம் தேதி இது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நாளை மட்டுந்தான் குறிக்கி மே மாதத்தில் பதினஞ்சாம் தேதியை பர்டிகுலராக எக்ஸாக்டான அந்த டேயை நமக்கு குறிக்குது பார்த்தீங்களா அப்போனா யூ ஹாவ் டு யூஸ் ஆன் ப்ரிப்பஷேஷன் த ரிட்டர்ன் ஃப்ரம் சென்னை ஆன் மே டுவெல்த் ஈஸியாக இருக்குதாங்க அப்போனா அட் ஆன் இந்த ரெண்டையுமே நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுன்னு தெரிஞ்சிருச்சா மறுபடியும் என் கூட சேர்ந்து சொல்லுங்கள் அட்டு நம்ம எங்கே யூஸ் பண்ணணும் எக்ஸாக்ட்டான டைமிங் நமக்கு தெரியுது அப்படின்னா எக்ஸாக்ட் பாயிண்ட் ஆஃப் டைம் நமக்கு தெரியுது அப்படின்னா அட் யூஸ் பண்ணுங்கள் அட் ஃபைவ் ஓ கிளாக் அட் எயிட் ஓ கிளாக் புரியுதாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆன் எங்கே யூஸ் பண்ணோம் அப்புடின்னா ஒரு நாள் அல்லது ஒரு கிழமையை குறிக்குது அப்படின்னா ஆன் யூஸ் பண்ணும் ஆன் சண்டே ஆன் மே டுவெல்த் இந்த மாதிரி ஒரு நாளை மட்டும் எக்ஸாக்டாக சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல ஆன் அப்படிங்கிற ப்ரிப்பர்ஷேஷன் யூஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம தேர்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இன் இன் இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு நாளை தாண்டது அப்புடின்னாவே நீங்கள் இன் அப்படிங்கிற ப்ரிப்பர்ஷேஷன் தான் யூஸ் பண்ணும் எக்ஸாம்பிள் பாருங்களேன் இன் மே இன் சம்மர் இன் டூ தௌசண்ட் எயிட் நான் இப்போ ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் எழுதுறேன் ஐஎம் விசிட்டிங் மை பேரண்ட்ஸ் இன் ஏப்ரல் நல்லா கவனிங்க ஏப்ரல் அப்படிங்கிறது ஒரு மந்த் இந்த மந்த்க்குள்ளே தேர்ட்டி ஒன் டேஸ் இருக்குது அப்படின்னா ஒரு நாளை தாண்டுனாவே அந்த இடத்துல நம்ம இன் அப்படிங்கிற ப்ரிப்பஷேஷன் தான் யூஸ் பண்ணணும் இந்த இடத்துல ஐ எம் விசிட்டிங் மை பேரண்ட்ஸ் இன் ஏப்ரல் இது தான் கரெக்டான ஒரு சென்டென்ஸுங்க நீங்கள் எந்த இடத்துல ஆன் ஏப்ரல் அட் ஏப்ரல் போடக்கூடாது நெக்ஸ்ட்டு பாருங்களேன் ஸ்கூல்ஸ் அ க்ளோஸ்ட் இன் த சம்மர் சம்மர் அப்படிங்கிறது மூணு மாதத்துலேருந்து நாலு மாதம் வரைக்கும் வரும் கிட்டத்தக்க ஒன் டுவெண்ட்டி டேஸ் கிட்டே வரும் அப்படின்னா ஒரு நாளை தாண்டுனாவே அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும் ப்ரிபிஷன் இன் ஸ்கூல்ஸ் ஆ க்ளோஸ்ட் இன் த சம்மர் இதுதான் கரெக்டான ஒரு சென்டென்ஸ் இப்போ இன் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சா இன்னொரு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்களேன் ஹி டைட் இன் டூ தௌசண்ட் எயிட் இந்த இடத்துல நல்லா கவனிங்க இயர் கொடுத்துருக்கு டூ தௌசண்ட் எயிட்டில் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் இருக்குது பர்டிகுலராக டேட் கொடுக்கல அவர் எந்த நாளில் இறந்தார் அப்படிங்கிற டேட்டை இங்கே மென்ஷன் பண்ணலை இயர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு இயரில் எத்தனை நாள் இருக்கும் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் இந்த சென்டென்ஸை கவனிச்சிங்கன்னா ஒரு நாளை தாண்டிடுச்சு இன் அப்படிங்கிற ப்ரிப்பர்ஷேஷன் தான் யூஸ் பண்ணணும் ஈஸியாக இருக்குதாங்க ஓகே நான் ஃப்யூச்சரில் ப்ரிப்பர்ஷேஷனை குறித்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் லைவாகவே உங்களுக்கு நான் சொல்லி தருவேன் நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனல் பார்த்திங்கன்னா ஓன்லி பிகினஸ்கான சேனல் மட்டும்தாங்க நம்ம அட்வான்ஸாக இப்போ எதையுமே சொல்லியே கொடுக்க மாட்டோம் பேசிக் அவங்களுக்கு தெரிஞ்சாதான் அவங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும் நான் அவங்களுக்கு தான் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இங்கிலீஷ் பேசலாம் பற்றி இன்னும் நம்ம எதாவது அப்டேட் பண்ணலாமா அல்லது இப்படியே கண்டினியூ பண்ணலாமா அல்லது நம்ம என்னென்ன மாதிரி டாப்பிக்கில் வீடியோ அப்லோட் பண்ணலாம் மறக்காம உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம அதெல்லாம் சேர்ந்து பண்ணலாங்க இது வரைக்கும் இன் ஆன் அட் இந்த மூணு ப்ரிப்பர்ஷேஷனை டைமில் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்துட்டோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்புடின்னா ப்ரிப்பர்ஷேஷன் ஆஃப் பிளேசஸ் எந்தெந்த இடத்துல ப்ரிப்பர்ஷேஷன் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்டாக நம்ம கற்றுக்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்களேன் அட் அட் அப்புடின்னா ஸ்பெசிஃபிக்கான பர்டிகுலரான பிளேஸை குறிப்பிட்டு சொல்லும்போது அட் அப்படிங்கிற ப்ரிப்பர்ஷேஷன் தான் யூஸ் பண்ணும் எக்ஸாம்பிள் பாருங்களேன் ஹீ இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ அட் தி பஸ் ஸ்டாப் இப்போ இந்த இடத்துல ஹீ இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ அவன் உனக்காக காத்து கொண்டு இருக்கிறான் அப்படிங்கிற சென்டென்ஸே ஃபுல்ஃபில்லாக ஆயிடுச்சு அவன் எந்த இடத்துல பர்டிகுலராக வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா பஸ் தான் அப்படின்னா ஒரு பர்டிகுலரான பிளேஸை நம்ம மென்ஷன் பண்ணும்போது அட் தி பஸ் ஸ்டாப் அட் அப்படிங்கிற ப்ரிப்பரேஷன் தான் யூஸ் பண்ணணும் இப்போ அவன் ஒரு கதவு கிட்டே வெயிட் பண்ணுறான் அப்படின்னா ஹீ இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ அட் தி டோர் இப்போ அவன் ஒரு கார்னரில் வெயிட் பண்ணுறான் பர்டிகுலராக அந்த இடத்த மென்ஷன் பண்ணி சொல்கிறோமா கார்னர் ஹீ இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ அட் தி கார்னர் இப்போ அவன் ஹோட்டலில் வெயிட் பண்ணான்னு நினச்சிக்கோங்க ஒரு பர்டிகுலரான எக்ஸாக்டான ஒரு பிளேஸ் ஸ்பெசிஃபிக்கான பிளேஸ் ஹீ இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ அட் தி ஹோட்டல் எந்த இடம் அப்படின்ட்டு பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்லும்போது அட் அப்படிங்கிற ப்ரிப்பரேஷேஷன் தான் யூஸ் பண்ணணும் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இன் என்க்ளோஸ்ட் ஸ்பேஸ் அதாவது மூடப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன் த கேட்ஸ் ஆர் இன் தி பாக்ஸ் அதாவது பூனைகள் பாக்ஸுக்குள்ளே இருக்குது அப்படின்னு அர்த்தம் பாக்ஸுக்கு உள்ளே பூனைகள் இருக்குதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு என்க்ளோஸ்ட் ஸ்பேஸ் மூடப்பட்ட இடமாக இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு உள்ளே இருக்கும்போது நம்ம இன் அப்படிங்கிற ப்ரிப்பர்ஷேஷன் யூஸ் பண்ணுவாங்க இப்போ இன் அப்படிங்கிற ப்ரிப்பர்ஷேஷன் எந்த இடத்துல யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிச்சு பார்த்தீங்களாங்க ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்புடின்னா ஆன் ஆன் அப்படின்னா மேலே அப்படின்னு சொல்லுவோம் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன் த கேட் இஸ் ஆன் தி டேபிள் பூனை மேஜையின் மேல் உள்ளது அப்படின்னு அர்த்தங்க ஒரு தளத்தை ஒட்டி மேலே டச்சாக இருக்கக்கூடிய ஒரு பொருளையோ அல்லது ஒரு பிளேஸையோ சொல்லும்போது ஆன் அப்படிங்கிற ப்ரிப்பஷேஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோங்க ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன் த ரிமோட் இஸ் ஆன் தி டேபிள் ரிமோட்டு மேஜையின் மேல் உள்ளது அந்த மேஜை அப்படிங்கிற தளத்தை ஒட்டியே ரிமோட் இருக்குது ஆனால் மேலே இருக்குது பார்த்தீங்களா த ரிமோட் இஸ் ஆன் தி டேபிள் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஆன் அப்படிங்கிற ப்ரிப்பரேஷன் தான் யூஸ் பண்ணுங்க வீடியோ உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்காங்க பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரத்தில் போர்டு முன்னாடி நின்று லைவாக பேசிக்லேருந்து நான் இங்கிலீஷ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் இப்போ ஃபைனலாக ஆறு சென்டென்ஸ் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேன் ஃபஸ்ட் ஒன் பாருங்களேன் ஐ கோ டு ஹோம் பிளாங்க் ஃபைவ் ஓ கிளாக் நல்லா கவர்னிங்க பர்டிகுலராக டைம் மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஃபைவ் ஓ கிளாக் இந்த இடத்துல இன் ஆன் அட் இந்த மூணு ப்ரிப்பஷேஷனில் எது வரும் இப்போ நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க நான் கீழே இருக்கிற காமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்க்கான ஆன்சரை டைப் பண்ணுங்களேன் எனக்கு தெரியாது அப்படிலாம் நினைக்காதீங்கங்க உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை நீங்கள் டைப் பண்ணுங்கள் டெஃபினட்டாக நான் உங்களுக்கு அதை திருத்தி கொடுப்பேன் உங்களால் இங்கிலீஷ் பேச முடியுங்க செகண்ட் ஒன்று பாருங்களேன் மை பேர்டே இஸ் பிளாங்க் மே ஃபர்ஸ்ட் நல்லா கவனிங்க மே ஒன்றாந்தேதி அதாவது ஒரு நாளில் மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணி இந்த சென்டென்ஸ் சொல்லுது இதுக்கு இன் வருமா ஆன் வருமா அட் வருமா உங்களுக்கு தெரியலைன்னா வீடியோ முன்னாடி பா முன்னாடி போய் பார்த்துட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் டைப் பண்ணுங்கள் செகண்ட் கொஸ்டின்க்கு ஆன்சர் டைப் பண்ணிட்டீங்களா சூப்பர் தேர்ட் ஒன்று பாருங்களேன் த புக் இஸ் பிளாங்க் த டேபிள் புத்தகம் மேஜியின் மேல் உள்ளது இன் ஆன் அட் மூணில் என்ன வரும் ஆன்சர் டைப் பண்ணுங்கள் யோசிங்க பொறுமையாக வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கூட நல்லா புரிஞ்சு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க ஃபோர்த் ஒன் பாருங்களேன் ஐ எம் பிளாங்க் த கார் நான் காருக்கு உள்ளே இருக்கிறேன் காருங்கிறது ரொம்ப சின்ன மூடப்பட்ட ஒரு இடம்தான் அதுக்கு உள்ளே நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு இன் த கார் ஆன் த கார் அட் த கார் வருமா ஆன்சர் நல்லா யோசிங்க இன்னா ஆனா அட் ஆன்சர் டைப் பண்ணுறீங்களா ஓகே டைப் பண்ணுங்க அகைன் தப்பாக இருந்தாலும் பரவாயில்லைங்க நம்ம இங்கிலீஷை தப்பு பண்ணி தப்பாக பேசி தான் நம்மளால் இங்கிலீஷ் கற்றுக்கிட முடியும் அதுக்கு ஃபஸ்ட்டு எழுதவும் ரீட் பண்ணவும் வாயை திறந்து பேசவும் முயற்சி பண்ணணுங்க அதில் ஒரு சின்ன பாட் தான் நீங்கள் இப்போ பண்ணுறீங்க ஓகே ஃபிஃப்த்து ஒன் பாருங்களேன் ஷீஸ் பிளாங்க் ஸ்கூல் அட் த ஸ்கூலா ஆன் த ஸ்கூலா இன் த ஸ்கூலா அதாவது பர்டிகுலராக ஒரு பிளேஸை நாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஸ்கூல் அப்படின்ட்டு ஆன்சர் டைப் பண்ணுங்க இன் ஆன் அட் இந்த மூணில் என்ன வரும் ஓகே ஃபைனல் கொஸ்டின் ஐ வாஸ் பார்ன் பிளாங்க் டூ தௌசண்ட் டூ என்ன வரும் ஒரு இயரை மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்போனா இந்த இடத்துல இன் ஆன் அட் இந்த மூணு ப்ரிப்பேஷனில் எது வரும் ஓகேங்க நீங்கள் இப்போ ஆறு சென்டென்ஸ்க்கு ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இந்த ஆறு சென்டென்ஸ் கரெக்டாக தப்பா அப்படின்லாம் நினைக்காதீங்க நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க நான் உங்களுக்கு எதெல்லாம் கரெக்ட் அப்படிங்கிறத எதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நானே உங்களுக்கு கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணுவேன் வீடியோ பிடிச்சிருக்காங்க ஓகேங்க ஃபைனலாக இப்போ ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இருக்கிற எட்டு வீடியோஸும் இருக்கும் நீங்கள் லைனாக ஒன்றா கற்றுக்கலாங்க இன்னும் இது போல் நிறைய வீடியோஸில் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ